ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் தயவு செய்து வாசியுங்கள். எபிசியன்ஸ் 6th chapter 4, 6 and 9th verses. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். And ye fathers, provoke not your children to wrath, but bring them up in the nurture and admonition of the Lord. Servants, be obedient to them that are your masters according to the flesh, with fear and trembling, in singleness of your heart, as unto Christ. Not with eye service, as men pleasers, but as the servants of Christ, doing the will of God from the heart. And ye masters, do the same things unto them, forbearing, threatening, knowing that your master also is in heaven, neither is there respect of persons with him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. இந்த எபேசியரின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒரு குடும்பத்தாருக்கு சொல்லப்படுகிறதான ஒரு ஆலோசனையாய் காணப்படுகிறது. Ephesians 6th chapter actually is the counsel given to the family members. நாலாவது வசனத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் படிக்கிறோம். So in the fourth verse we read that the counsel given to the parents. உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதையிலும் வளர்ப்பீர்களாக. And you fathers, provoke not your children to wrath, but bring them up in the nurture and admonition of the Lord. ஐந்தாவது வசனத்திலே வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படிய வேண்டும் என்று படிக்கிறோம். Verse 5, servants, be obedient to them that are your masters according to the flesh, with fear and trembling, in the singleness of your heart, as unto Christ. வேலைக்காரர் என்று சொல்லும்போது நாம் ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்திலே நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிகாரியினுடைய கீழாக நாம் ஒரு வேலை ஆளாக நாம் காணப்படுகின்றோம். So when we say servants, we are serving, we are doing service in some work spot, we have got our boss or the master. ஒன்பதாவது வசனத்திலே எஜமான்களே, உங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு மேலாக பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் இந்த இடத்திலே படிக்கின்றோம். In verse 9, and you masters do the same thing unto them, forbearing, threatening, knowing that you also have a master in heaven. எபேசியரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் 22வது வசனத்திலே மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இங்கே ஆலோசனை கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். Ephesians 5th chapter verse 22, there is a counsel here, wives, submit yourselves unto your own husbands as unto the Lord. எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் 28வது வசனத்திலே புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். Ephesians 5:28, we read, so ought men to love their wives as their own bodies. இன்றைக்கு இந்த ஐந்து வசனத்திலிருந்து நேரத்திற்கு தகுந்தால் போல் சில ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்கு நான் விரும்புகின்றேன். So on the basis of these five scriptural verses, according to the time available before us, I would like to give you some counsel. இந்த வசனங்கள் ஒரு குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல ஆலோசனை என்று சொல்லலாம். And we can say that these are the verses, these are actually the counsels given to the family members. வேதம் சொல்லுகிறபடி ஒரு குடும்பத்தார் இந்த வேத வசனத்தின்படி அவர்கள் காணப்படுவார்களானால் அந்த குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாயிருக்கும். அந்த குடும்பம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியான ஒரு சாட்சியான ஒரு குடும்பமாகவும் காணப்படும். So if the family members will conduct themselves on the basis of the counsel given in these verses, then that family will be a blessed family and they will have lot of blessings contained in them. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தங்கள் குடும்பம் என்றதான ஒரு காரியத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். And today we see that many people are giving lot of importance to the spiritual matters, but when it comes to the personal family, they are not giving importance. குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான இடையூறுகள், சமாதான குறைபாடுகள் காணப்படுகிறது. Within the home, in the family, there are so much of a misunderstanding and friction. இதற்கு காரணம் என்னவென்றால், வேதாகமும் சொல்கிறதான இந்த ஆலோசனையின்படி நாம் நடவாதபடியினால் சில பிரச்சனைகளும் இடையூறுகளும் ஏற்படுகின்றன. What is the reason behind walking according to the counsel given in the scripture?
இந்த ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தாருக்கு அவர் எழுதினதாக நாம் அறிந்திருக்கின்றோம். And we know that these are the counsels written by Saint Paul to those people in the town called Ephesus. பவுல் இந்த ஆலோசனைகளை எபேசு பட்டணத்தாருக்கு எந்த சந்தர்ப்பத்திலே அவர் எழுதினார்? At what juncture, in which situation Saint Paul had given these suggestions to those people? அவர் ரோமாபுரி பட்டணத்திலே சிறைச்சாலையிலே அடைபட்டிருக்கக்கூடியதான நேரத்திலே இந்த ஆலோசனைகளை எழுதி திகுக்கு என்பவரின் மூலமாக எபேசு பட்டணத்தாருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதி அனுப்பினார். So that was the time when this Saint Paul was imprisoned in Rome and he wrote this epistle and he has sent it through Tychicus. இந்த எபேசு பட்டணம் ஒரு பிரதான பட்டணம் என்று சொல்லப்படுகின்றது. And it is commonly said that this city Ephesus is a very ancient city. உலக அதிசயங்களில் ஒன்றான தியானாள் என்கிறதான ஒரு தேவதையினுடைய ஆலயமும் கூட இந்த எபேசு பட்டணத்திலே இருந்திருக்கின்றது. And there was once upon a time a temple for Diana which is called as one of the wonders of this world. இந்த எபேசு பட்டணத்தார் இந்த தியானாளை தங்களுடைய செழிப்புக்காகவும் ஆசிக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் அவர்கள் வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். And the history says that the people at Ephesus they were worshipping and serving this idol Diana for the sake of prosperity and fertility. இந்த தியானாளை பற்றி எபேசு பட்டணத்தாருக்கு பலவிதமான கருத்து உண்டு. Regarding this Diana, the people at Ephesus had got a lot of personal opinion and impression. இந்த தியானாள் ஒரு சிலையா இருந்தாலும் இது மனிதனுடைய கைகளினால் உண்டாக்கப்பட்டதான சிலை அல்ல என்று அவர்கள் நம்பினார்கள். Actually this Diana happened to be a statue, an idol, but those people believed that this was not a handiwork of man. இந்த சிலை தியானாளின் சிலையானது வானத்திலிருந்து வந்து விழுந்தது என்று அவர்கள் அபிப்பிராயப்படுகின்றனர். And those people opined that this idol actually fell from heaven to them. ஆகவே அது அவர்களுக்கு கிடைத்ததான புண்ணியம் என்றும் அது தேவதை பரிசுத்தமான தேவதை என்றும் அவர்கள் நம்பினார்கள். And those people believed that this Diana was a அவர்களுக்கு அந்த எபேசு பட்டணத்திலே அதிகமான எதிர்ப்புகள் காணப்பட்டது. And because those people inhabiting this town Ephesus where so much embedded in this idolatry there was so much of stiff opposition for him. இந்த எபேசு பட்டணத்திலே சத்தியத்தை சொல்வதற்காக பவுல் அனுபவித்ததான வேதனைகளை கஷ்டங்களையும் பற்றி அப்போஸ்தலரின் புத்தகம் 19வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். In Acts of the Apostles chapter 19 we read that the persecution and the trouble Paul underwent to establish this ministry by speaking the truth to the Ephesians. இந்த 19வது அதிகாரத்தை உங்களுடைய வீடுகளிலே போய் படித்து பாருங்கள். சத்தியத்தை அறிவிப்பதற்காக அவர் எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று. You just go home and read Acts of the Apostles chapter 19 then you will understand how much this Paul had suffered to preach the truth to the people. அந்த ஜனங்களிடத்திலே போய் பவுல் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கின்றார். So this Paul went to those people at Ephesus and introduced Jesus to them. இந்த எபேசிய புத்தகத்திலே அநேக காரியங்களை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. And this epistle Ephesians is written focusing upon many points. சபையானது கட்டப்படுவது எப்படி என்று நாம் படிக்கலாம். The first point is we can learn how the church is to be established. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக ஆண்டவர் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அப்போஸ்தல ஊழியத்தை பற்றி சொல்கிறார். And he also speaks about an apostolic ministry for the perfecting of the saints. நாம் குழந்தைகளை போல இருக்க கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி வேண்டும் என்கிறதான வளர்ச்சியை பற்றி எழுதுகின்றார். And Saint Paul also is maintaining, he is also mentioning about the spiritual growth, saying that we should not be like babes. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடியதான ஒரு யுத்தங்களை பற்றி போராட்டங்களை பற்றி அந்த பகுதியிலே குறிப்பிடுகின்றார். And in this portion Saint Paul also so he is mentioning about the strifes and the warfare we come across in our spiritual life. நம்முடைய யுத்தங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்துணங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிறதான பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிறதான பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று குறிப்பிடுகின்றார். And Saint Paul also says that we do not have our warfare with the flesh and blood but about the spiritual wickedness in heavenly places and about the powers of darkness of the air. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி அவர்களுக்கு சொல்லவும் தயங்கவில்லை. But at the same time Saint Paul did not hesitate to tell about the second coming of Jesus. விக்கிரக ஆராதனைக்குள் முழுங்கி கிடந்ததான அவர்களுக்கு ரட்சிப்பின் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் அவர் தெரியப்படுத்தி இருக்கிறதாக நாம் படிக்கின்றோம். So for those people who were involved so much engrossed in this idolatry
Saint Paul was explaining about the truth of salvation till the truth of the coming of Jesus. ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்ள முடிந்தது. Yes, once upon a time these Ephesians did not know anything about the Lord Jesus, but through this man Paul they had a lot of knowledge about that savior. ஆனால் பிற்காலங்களிலே அவர்கள் ஆதி அன்பை விட்டுவிட்டதாக நாம் வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். But in the book of Revelation we come to know that in the later days these Ephesians had left the first love. யோவானின் மூலமாக ஆலோசனை எழுதுகிறதான நேரத்திலே உன் ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறைவு உண்டு என்று எபேசு சபையாருக்கு நிருபம் எழுதுகின்றார். இந்த சபையார் சகலவிதமான நற்குணங்கள் உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஆதி அன்பை விட்டுவிட்டார்கள். வேதாகமத்திலே ஆதி அன்பை விட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the scripture says that they had left the first love. ஆனால் மூல பாஷையிலே அவர்கள் சகோதர அன்பை விட்டு விட்டார்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. But in the original language it is mentioned that they had left that brotherly love. எல்லா நற்குணங்களும் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அவர்கள் சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் நேசிக்காதவர்களாக இருந்தார்கள். All the virtues and the divine qualities those people had in the church, but unfortunately they did not love the brethren. பத்மோத்தீவில் இருந்ததான யோவான் அவர்கள் கூட கண்டித்து ஆலோசனை எழுதுகிறதை நாம் இங்கே படிக்கின்றோம். John the divine who was there exactly in the Isle of Patmos, he is warning them, rebuking them and giving them the counsel. இந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு தான் குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தெரியப்படுத்துகின்றார். So Saint Paul is writing to this spiritual Ephesians saying how they should run a family. ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு குடும்பம் என்றதான காரியத்திலே நாம் ஓட்டை வைத்து விடுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடும். Supposing we give lot of importance to our spiritual matters and then be a miserable failure in our family life, then our whole life of Christianity will be vain. நாலாவது வசனத்திலே பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் அவர்கள் போதனையிலும் வளர்ப்பீர்களாக என்று நாம் படிக்கிறோம். 6:4 and you fathers provoke not your children to wrath but bring them up in the nurture and admonition of the Lord. வேதம் சொல்கிறது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். The Bible says provoke not your children to wrath. அப்படியான பிள்ளைய கோபப்படுத்த கூடாது, அவன் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நினைக்க கூடாது. When that in the case we should not mistake saying he is a child, a great man, I should not provoke him. நாம் அவர்களை உருவாக்க வேண்டியதா இருக்கின்றது. But it is necessary that we have to bring them up. நாம் உருவாக்க கூடியதான தலைமுறை ஒரு பரிசுத்த தலைமுறையாய் பக்திக்குரிய ஒரு தலைமுறையாய் உருவாக்க வேண்டியதா இருக்கின்றது. And that generation which we are bringing up must be a holy generation which is devoted to the Lord. நாம் அவர்களை கோபப்படுத்துகிறதான நேரத்திலே அவர்களுக்குள் இருக்கக்கூடியதான மேன்மையான காரியத்தை நாமே அழித்து போட வேண்டியதாய் காணப்படும். At the time when we are provoking these children, then necessary, then in, of course we are destroying the good qualities seen in the children. ஒரு நாள் நம்முடைய சபையை சேர்ந்ததான ஒரு குடும்பத்திலே குடும்ப ஜெபம், இரவு குடும்ப ஜெபம் நடைபெற்றது. And one day that the night prayer was held in a believer's home of our church. அந்த குடும்ப ஜெபத்தை அந்த குடும்பத்தை சேர்ந்ததான சகோதரர் தான் எடுத்துக்கொண்டிருந்தார். Yes, that the brother, the head of the family was conducting that family prayer in that night. பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு சில பிரச்சனைகளும் கூட காணப்பட்டது. Because of these grown up children the parents were having some problem. பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடியதான பிரச்சனைகளை நேரடியாக சொல்லி புத்திமதி சொல்லக்கூடியதான அளவிலே பெற்றோர்களுக்கு தைரியம் இல்லை. And the parents were not that much bold or courageous to call the children personally and advise them regarding the shortcoming. பெற்றோர் ஜபம் எடுக்கிறேன் என்றதான விதத்திலே பிள்ளைகளை எப்படி எப்படி எல்லாம் குத்தி ஜபம் எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். And in the kind of in that show of conducting the prayer the parents were actually pricking the hearts of the children by giving advice. வேதம் சொல்கிறது கடைசி காலத்திலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள், நம்ம பிள்ளைங்க எழும்ப கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொன்னார். And finally at the time of closing the prayer the parents said the Bible says in the last days the children will rise up against the parents, but it should not be our case, so let us praise God. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாக எழும்பி பெற்றோர்களை கொலை செய்யும் காலம் வருகிறது, நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க கூடாது.
ஜெபம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொன்னார். The parents said in that prayer, see in the last days the children will rise up against the parents to kill them. But our children should not be like that. Let us praise God for that. உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று நினைக்கும் காலம் வரும். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி சம்பவிக்க கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்றார். And the time will come when these they who murder their parents are doing service to God. They will be thinking like that. But our children should not be like that. Let us praise God. அந்த குடும்பத்திலே தாய் தகப்பனும் சேர்ந்து மொத்தம் 6 பேர் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And in that family totally apart from that father and mother totally there were 6 people praying. இந்த பையன்ங்க ஒருத்தன் ஒருத்தன் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருந்தான். And these children you know they were looking into the face இவர் அந்த பிள்ளைகளை குத்துற மாதிரி வேதத்தில் இருக்கிற வசனத்தையா பொறுக்கி பொறுக்கி சொல்லிட்டே இருந்தார். So just to prick the heart of insult to these children, he is the father is quoting the verses. மூத்தவன் எழும்பி ஜெபத்திலிருந்து எழும்பி போயிட்டான். And the eldest son just left away from the prayer. இவன் எழும்பி போன உடனே மற்ற ரெண்டு பேரும் பையன்கள் எல்லாம் எழும்பி போயிட்டாங்க. The moment that person went away, the other two children also disappeared. இவர் ஜெபத்து நேரத்துல பையன்களை கூப்பிடுறாரு, வாங்கடா ஜெபத்துக்கு அப்படின்னு. And at the time of prayer, the father is asking, please come. அவரு அவனுக்கு யாரும் ஜபத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அம்மா போய் கூப்பிட்டு பார்த்தாங்க, ஜபத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு. நேரம் அவரு ஊழியக்காரர்கள் என்னிடத்திலே அவர்கள் வந்தார்கள். பையன்களை ஜபத்துக்கு கேட்டா அவங்க ஜபத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. தம்பிமார்களை கூப்பிட்டு ஏன்பா ஜபத்துக்கு வரல அப்படின்னு விசாரித்தேன். அப்பா சொல்றார், உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று நினைக்கும் காலம் அப்படின்னா நாங்க என்ன கொலகாரங்களா? And see, my father is telling the time is coming when they that murder the parents will be thinking they are doing God's servant. Does he mean to be a murderer? Jabathukku pona ipdi kutti kutti point solra, naan ini jabathuke pogave maaten. So when we go to that prayer, see that the father is provoking us. Hereafter we will not attend the prayer. Edo avargalukku edo oru poduvana oru jabam, kristavargal abindra oru poduvana jabam irundathu, andha poduvana jabam avargalai vittu poi vittathu. Yes, we can say that something called a common prayer they had as a Christian. But even that had now gone away. வேதம் சொல்கிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. The Bible says fathers provoke not your children to wrath but bring them up in the nurture and admonition of the Lord. பிள்ளைகளை பெற்றெடுத்தது ஒரு பெரிய காரியம் அல்ல, அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பதுதான் ஒரு பெரிய காரியம். It is not a great thing that we have begotten children but bringing them up in godly devotion and fear of God is something creditworthy. அவர்களை பக்திக்குரிய ஒரு சந்ததியாக நாம் உருவாக்க வேண்டுமானால் தவறான வார்த்தையினாலோ நம்முடைய கிள்ளு இருக்கக்கூடியதான முரட்டு தனத்தினாலோ பிள்ளைகளை உருவாக்கவே முடியாது. And by our stubborn and rough nature or because of that wrong doings we can never bring up our children as a godly children. நானே எனக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கற விதத்துல கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வீர்கள்? And supposing I think that I have got some authority over you and use a harsh word, will you listen to me? இது அன்பின் ஊழியம் தானே என்று தானே சொல்லுவோம். And we call it as a service of love. அதுபோலதான் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலும் கூட தவறான ஒரு வார்த்தையையோ அவர்களிடத்திலே முரட்டுத்தனத்தையோ காண்பித்து அவர்களுடைய உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அழித்து போடக்கூடாது. And similarly in the life of our children also we should not manifest our stubbornness or use a harsh language and thereby destroy their spiritual life. இந்த இடத்திலே ரெண்டு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். So in this juncture Saint Paul is mentioning two things. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக. But bring them up in the nurture and admonition of the Lord. இந்த இடத்துல கூடி இருக்கிறதான எல்லா பெற்றோர்களும் இந்த காரியத்தை கவனமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்றும் சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Bring them up in the nurture and admonition of the Lord. உங்கள் பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. And the Bible says that you have to chastise your children. நீங்கள் சிட்சையை பெறாதவர்களாய் இருப்பீர்களானால் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று வாசிக்கிறோம். And the Bible also says supposing you are not chastened then you are bastard. பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும் பிரம்பானது சிட்சையானது அதை அகற்றும் என்று படிக்கிறோம். And the Bible also says that there is a foolishness upon the forehead of the children but the rod will remove it from them. சிட்சிக்கிறதான வேளையிலே தான் அவனுக்குள்ளே மதியினங்கள் அகற்றப்பட்டு அவன் ஒரு புத்திமானாய் மாற்றப்படுகின்றான். At that time when these children are punished or chastened that the foolishness will go away from them. வேதம் சொல்கிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். And the Bible also says that he that doesn't
use the rod, actually he is hating his children. உங்க பிள்ளைங்க எவ்வளவு தான் திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு தான் நல்லவங்களா இருந்தாலும் தவறு செய்கிறதான நேரத்துல கட்டாயம் அவர்களை கண்டிக்க தான் வேணும். Yeah, your children may be very capable, they may be very intelligent, but yet when they do their disobedience, then you have to correct them. நீங்கள் அவர்களை கண்டிக்காமல் விட்டு விடுவீர்களானால் வேதம் சொல்கிறதே அந்த மதியீனமானது அவர்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். And the Bible says, supposing you do not chasten them and correct them, then that foolishness will be growing in them. தாவீதினுடைய குடும்பத்திலே ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். One incident happened in the life of David. தாவீது ராஜாவாய் இருக்கக்கூடியதான காலத்திலே அதோனியா என்பவன் ராஜாவானான். At the time when David was reigning, Adonia, he wanted to occupy the throne. இந்த அதோனியா தாவீதினுடைய மகன் தான். And this Adonia happened to be the son of David. அவன் ராஜாவா தன்னை அவன் ராஜாவா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். And he then self proclaimed himself to be the king. இந்த ராஜாவாவதற்கு முன்பாக தனக்கு தேவையான ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கென்று சம்பாதிக்கின்றான். And before he would ascend up the throne, he earned so many men and other valiant men. ஆனால் அவனுடைய தகப்பனாகிய தாவீதோ என் மகனே நீ இப்படி செய்வானேன் என்று ஒரு கேள்வியை கூட கேட்கல. But his father David, you know, he never protested by even simply asking, my son, why are you doing this? நீ ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கென்று சம்பாதிக்கின்றான். And if you are amassing the horsemen and the chariots for you, David Adoniyavai paarthu en magane nee ipdi seivaane en kekkama vittuta. And David failed to ask this question, my son, why are you doing this? Enak nidathil irukkudidana ellame unakkuriyadhu thane. And all that is with me, they all belong to you. Yen unakkendru or kootathai nee serthu kondirukkirai venaan solli sollave illa. Then in that case, why are you gathering one group of people behind you? David did not ask. இதற்கான காரணத்தையும் கூட வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அவன் அழகுள்ளவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு வெளித்தோற்றமான ஒரு அழகை பார்த்து அவன் செய்கிறதான தவற்றை அவனுடைய பெற்றோர் அவனை கண்டிக்காமல் விட்டார். ஆனால் அதோனியாவினுடைய முடிவு ஒரு மோசமான ஒரு முடிவாக இருந்தது. அதுபோல உங்களுடைய பிள்ளைகள் நல்ல திறமைசாலிகளாக இருக்கலாம். அவர்களுடைய படிக்கிறதான பள்ளியிலே அவர்கள் முதல் மாணவராக வரக்கூடிய மகனை போல உங்க பிள்ளைகளும் கூட பாக்கிறதுக்கு அழகா இருக்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தவறு செய்கிறதான வேளையிலே அவர்களை கண்டிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது. அவர்களை கண்டிக்கும் போதுதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான மதியீனம் பொல்லாத காரியங்கள் அவர்களை விட்டு விலகி போய்விடும். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஏன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிக்காமல் விட்டு விடுகின்றார்கள். கண்டிக்காமல் விடுகிறதான பிள்ளையினுடைய முடிவு எப்படி இருக்கின்றது? இஷ்டத்திற்கு விடப்பட்டதான பிள்ளை தன் தாய்க்கு அவன் அவமானத்தை உண்டாக்குகின்றார். Shame to the mother. அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்க கூடிய வயதிலே தான் நாம் கண்டிக்க வேண்டும். But at the same time, in the age they are pliable, you have to make corrections in their life. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சின்ன பிள்ளைங்க செல்லும் பிள்ளைங்க பொறுமையா இருந்துட்டு அவனுக்கு இன்னும் அதிகமான வயசான பிற்பாடு அதுக்கு பிற்பாடு அடிக்கின்றதுக்கெல்லாம் போகக்கூடாது. When they are small children, you know, you think they are children and therefore you fail to correct them. But when they are grown up, you want to correct them, it is impossible. வேதம் சொல்கிறது பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். The Bible says you have to chasten your children. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சிட்சிப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. But in the Holy Word, before we can give the admonition to the children, what are we as a parents supposed to do? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சிட்சிப்பதற்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். உங்க பிள்ளைகளிடத்தில் சரியான அன்பு செலுத்தாம எப்போதும் கண்டிப்பையும் எப்போதும் சிட்சையும் மாத்திரம் கொடுத்துட்டு இருப்பீங்கன்னா அந்த சிட்சையை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களையே எடுத்துக்கொள்ளுமே, நான் உங்களிடத்தில் ரொம்ப அன்பா இருந்துட்டு நீங்க செய்த ஒரு தப்பை சொல்லிட்டேன் அமைதியா போயிட்டே இருப்பீங்க. And in your case also, supposing I show lot of love to you and then correct you, then you will take it easily. நான் உங்களை பார்த்து பேச கூட இருக்கிறது பேசறதே இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்கிற குற்றத்தை மாத்திரம் சொன்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. But think of this, I do not speak to you at all, but at the same time
time I point out your mistake, you won't accept. நீங்கள் செய்தது குற்றம் தான், ஆனால் என்னுடைய வார்த்தையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. What you do is wrong, but you will never subscribe to what I say. காரணம் என்னிடத்தில் இருக்கக்கூடியதான அன்பு உங்களுக்கு கிடைக்காதபடியினால் தான். The reason is I'm not showing my love to you. வேதம் சொல்கிறது கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. And the Bible says bring them up in the nurture and admonition of the Lord. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறதான வேளையிலே அவர்களை சிட்சை செய்ய வேண்டும். சிட்சிப்பதற்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளை நன்றாக அன்பு கூற தெரிந்திருக்க வேண்டும். So when your children are disobedient, then you have to chasten them. But before punishing them, you have to show them the love. என்னை பொறுத்தமட்டிலே ஒரு பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தக்கூடியதான காலம் எது தெரியுமா? And you know, as far as I am concerned, what is that period of a life you have to show your love to them? அவன் வாலிபனாய் இருக்கக்கூடிய காலங்கள், அந்த டீனேஜ் காலங்கள், அந்த காலங்கள் தான் அன்பு செலுத்தக்கூடிய காலங்கள். At the time when he is that youth, you know, that teenage period, you have to show lot of affection to them. குழந்தையா இருக்கக்கூடியதான காலத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு அன்பு செலுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு அவசியம் கிடையாது. And when that is a child, there is no need for that child to show any affection. அந்த குழந்தை எப்பொழுதும் தூக்கிக்கிட்டே அலையறதுக்கு யாராவது ஒரு சுமை தாங்கி ஒருவர் இருந்தால் போதும். There will be a burden bearer constantly to just carry that child along. அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ தேவையானதுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதுமானது. It is enough that there is somebody to provide the need of that child all the day. ஆனால் பெற்றோர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் குழந்தையா இருக்கக்கூடியதான காலத்தில் அதிகமான அன்பை அவர்களுக்கு ஊட்டுகின்றார்கள். But you know, as far as the parents are concerned, when the children are so small, they show lot of affection. அவர்கள் வளர்ந்து வருகிறதான காலத்திலே, வாலிப காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான அன்பை அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் தயங்கி விடுகின்றார்கள். But at the time when they are growing up as a youth into that adolescent stage, these parents fail to love them. ஒரு பிள்ளையானது வளர்ந்து வருகிறதான நேரத்திலே அவர்களோடு கூட ஒட்டினதான சில பொல்லாத சுபாவங்களும் வளர்ந்து வருகின்றது. At the time when the child is growing up, you know that the evil nature also is growing side by side with the child. இந்த பொல்லாத சுபாவங்கள் வளர்ந்து வருகிறதான காலத்திலே பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு தேவைகள் எல்லாத்தையும் வாங்கி தரோம், இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அவர்களுடைய மனநிலையை, உண்மையான அவர்களுடைய சரீரத்தினுடைய தன்மையை விளங்கிக் கொள்ளாமல் தங்களுடைய கோபத்தை தங்களுடைய பிள்ளைகளின் மீது அவர்கள் கொட்டி விடுகின்றார்கள். கவிஞர் கண்ணதாசன் விதமாக சொன்னார். சட்டசபை பாராளுமன்றமானது 5 வருடத்திற்கு ஒரு முறை கலைக்கப்பட்டு ஒரு புதிதாக ஆட்சி அமைக்கப்படுகிறது. 5 வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் மீண்டும் ஆட்சி செய்வது, ஆட்சி அமைப்பது போல. மனிதனுடைய உடற்கூறுகளும் 5 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது. ஒரு காலத்தில் எவ்வளவு மழை பெய்ய அதுல அசையாம போயிட்டே இருக்கும், நமக்கு சளி கூட பிடிக்காது, ஒரு தும்மல் கூட வராது. You know, once upon a time we were, when we were young, it may be torrential downpour, but we never had even sneezing. இப்போ வயசாயி போச்சு, லேசா தூறல் பட்டாலே ரொம்ப காய்ச்சல் வந்துருது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். Now you see, we become aged and therefore it is just showering outside, but we are laid up with a fever. ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கும்போது எவ்வளவு பனி அடிச்சாலும், எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மனுஷனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாம இருந்துட்டே இருக்கும். There was a time, you know, in our life it might have been too cold, too hot, we never had any disease. வயதாகுகிறதான நேரத்தில் வெயிலும் ஏற்றுக்கல, பனியும் ஏற்றுக்கல, மழையும் ஏற்றுக்கல, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. But when a person becomes aged and old, he will not adapt himself to too much of heat, not too much of cold. ஏன் இப்படி இதே சரீரத்திலே தான் இருக்கிறோமே, இந்த சரீரத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? But it is all the same body, then why that body is reacting such in a contradictory way? ஒன்று மாத்திரம் நமக்கு தெரியும், வயது ஆக ஆக சரீரத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் நம்புகின்றோம். One thing we know very well that as we grow aged old, there are certain changes taking place in our body. நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான், அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாப்போல் சரீரத்திலே சில உடற்கூறுகளிலே, உணர்விலே சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. That is the same case with our youth also. As they are growing up into that adolescent or the adult stage, there are changes taking place in the parts of the body. நாமும் கூட வாலிபனாய் ஜீவித்தோம்
என்பதை உணர்ந்து அந்த வயதிற்கு தகுந்தாற்போல் அந்த பிள்ளைகளிடத்தில் அன்பாக பேசி அவர்களிடத்தில் அன்பு காண்பித்து அவர்களை திருத்த வேண்டியமே தவிர உங்கள் கோபத்தை கொட்டுவதற்கு ஏற்றதான ஒரு நேரம் என்பதை நாம் நினைத்து விட கூடாது. We must understand that once upon a time we were also in that adolescent and adult stage, therefore we should not pour our anger upon them but show lot of affection and go with them closely. என்னை பொறுத்த மட்டிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த கூடியதான காலங்கள் அவர்களுடைய வாலிப காலங்களாய் தான் இருக்கின்றது. As far as I am concerned, I tell you that the right real time to show the love and affection of the parents is at the time when they become adults. அவன் தப்பு செய்துட்டு தான் இருப்பான், அந்த நேரத்துல கோபப்படாம நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா நிச்சயம் அவன் உருவாக்கி விடுவான், உங்க பின்னால ஒரு நாய்க்குட்டி போல ஓடி வந்துகிட்டே இருப்பான். Yeah, he will be repeatedly doing the wrong things to showing disobedience, but if you show love he will be formed and like a puppy he will be close to you following. சில சகோதரிகள் இப்படி சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I know that some of the sisters came and told me this. என்னுடைய பையனுக்கு வயசு தான் ஆச்சே தவிர அவன் இன்னும் குழந்தையா தான் இருந்துகிட்டே இருக்கான். And my son, you know, he has grown up but still he is a small child. ஏன் அப்படி இருந்துட்டு இருக்கான்? பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான் அதற்கு காரணமா இருக்கிறது. Why is he like that now? That is because the way he is brought up. ஆகவே பிள்ளைகள் தவறு செய்யும் போது சிட்சிக்க வேண்டும். இந்த சிட்சிப்பதற்கு முன்பாக வேதம் சொல்கிறது அன்பு கூற வேண்டும். And therefore as the children are growing up the Bible says you have to chastise them, but before chastising the parents must shower their love upon them. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபனை பற்றி நாம் படிக்கின்றோம். In Mark's Gospel chapter 10 we read about a youth, very rich youth. 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறதான வேளையிலே, right from verse 17 when we read, ஒருவன் ஆண்டவருக்கு முன்பாக ஓடி வந்து அவருக்கு முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். And one person came running to Jesus and then he knelt down before him saying, oh good master, to inherit eternal life what am I to do? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். And he is asking what should I do so that I may inherit eternal life. இயேசு சொல்கிறார், களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்கின்றார். And Jesus says don't steal, don't tell lie, honor your father and your mother. இவன் சொல்றான், சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு வருகின்றேன். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? And this man is asking what should I do that I may inherit eternal life. நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டதான எல்லா காரியத்தையும் சொல்லி இதன்படி நீ நட அப்படின்றார். And Jesus said narrated whatever was written in that old testament law and he said keep all this. சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகள் எல்லாவற்றையும் நான் கை கொண்டு வருகின்றேன். And that man said right from a young age I have been keeping all this. இயேசு பார்த்து கேக்குற, மீண்டும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது அப்படினு கேக்குறார். And looking at Jesus this young man is asking what do I yet lack. 21வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, when we read verse 21, 21வது வசனத்தை வாசிங்க. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. Then Jesus beholding him loved him and said unto him one thing thou lackest, go thy way, sell whatsoever thou hast. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்கிறார். And then Jesus loved him and said you lack one thing. இந்த 21வது வசனத்தை பாருங்கள். Consider now the verse 21. அவன் இயேசுவை பார்த்து கேக்குறான், நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நான் கடைசி வரைக்கும் நான் கை கொண்டு வருகின்றேன். And looking at Jesus this young man said all the things are seen in that old testament law I am observing. இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? What is it that I lack yet more? என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? You know what Jesus could have said? நேரடியாவே உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்தர் இருக்கு கொடுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். Simply he could have said sell all that you have, give to the poor. அதாவது கேட்கக்கூடியதான கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லி முடிச்சிருக்கலாம். In other words that is the apt answer for that question asked. வேதம் சொல்கிறது அவனிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. But the Bible says Jesus loved that man and he said yet one thing you lack. அவனிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு குறையை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக இயேசு அவனிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று வாசிக்கிறோம். So we read that Jesus loves that young man before he would point out that mistake is seen in him. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டானே அவன் ஒரு சின்ன பிள்ளை கிடையாது. And he asked you know what should I do to inherit eternal life. சத்தியத்தை எல்லாவற்றையும் சத்தியத்தை கை கொள்ளக்கூடியதான சத்தியத்தை நன்றாக அறிந்ததான ஒரு நல்ல ஒரு நபர். He was a young man who knew very well the truth and observing the truth. அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான குறையை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக அன்பு கூர்ந்து
குறை உண்டு என்று சொல்கின்றார். Before he would point out his fault, his shortcoming, Jesus loved him and told him that fault. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலும் நாம் அப்படித்தான் காணப்பட வேண்டும். Yes, beloved people of God, in the matters pertaining to our children, we should behave like that. நாம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து தான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான குறைபாடுகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். And loving our children only, we have to show them their mistakes. அடுத்து வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கேற்ற போதனையில் அவர்களை வளர்ப்பீர்களாக. And the Bible says, bring them up in the nurture of the Lord. கர்த்தருக்கேற்ற ஒரு போதனையை குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். So the teachings regarding the Lord, we must teach them right at the time when they are baby. நாம் என்ன நினைக்கிறோம்னா, குழந்தையிலேயே ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். We think that he is a small baby, then what is the point in telling him about God? குழந்தை பருவத்திலேயே ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு நாம் ஒரு விதையை அவர்கள் வாழ்க்கையிலே நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Yes, right at the time when they are the small children, we have to pay the price of teaching them who God is. பழைய ஏற்பாட்டு காலத்திலே முற்காலத்திலே தங்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள்? You know, in the Old Testament period, in those days, how those parents were bringing up the children. தங்களுடைய குழந்தைகள் சிறுவர்களாய் இருக்கக்கூடியதான காலத்திலே தொட்டில போட்டுட்டு அவர்கள் கற்பனைகளை சொல்லிதான் ஆட்டுவாங்களாம். And in the, you know, when they were small babies, they will be rocking them in the cradle and they will be telling the things about the Lord. இன்றைக்கு நாம் வந்து தொட்டில போட்டு எதையாவது ஒன்னு சொல்லிட்டு ஆடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். We are now rocking them in the cradle and telling something not necessary. ஆனால் அக்காலத்திலே தங்களுடைய பிள்ளைகளை தொட்டில போட்டு 10 கற்பனைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. But in those days, you know, they will be rocking the cradle with the child and telling repeatedly the 10 commandments. அவர்கள் நம்புவது என்னவென்றால், இந்த கற்பனைகள் தங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விடும் என்பதுதான். And those parents trusted that in the minds of these children, these commandments will go lot deep into them. அவர்கள் எதை நம்பினார்களோ அது நிச்சயமாகவே அக்காலத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். And we can say that what the parents trusted, that really happened to come to pass in the life of the children. உதாரணமாக மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். For example, consider the life of Moses. மோசே பிறந்ததான காலகட்டத்திலே ராஜாவானவன் ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்று சட்டம் போட்டிருந்தார். At the time when this child Moses was born, that Pharaoh had decreed that all the male children should be executed. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த மோசேயை பெற்றோர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். That was a tragic time. At the time only these parents were picketing this child Moses. 3 மாதம் மட்டும் பிள்ளையை வீட்டிலே ஒளித்து வைத்தார்கள். அதற்கு பிற்பாடு ஒளித்து வைக்க முடியவில்லை. For 3 months they could hide the child in the home, but after that they could not keep him inside. 3 மாதத்திற்கு பிற்பாடு நதியிலே கொண்டு போய் பிள்ளையை விட்டு விடுகின்றார்கள். And after the 3 months they are now laying up that child on the river water. பார்வோனுடைய குமாரத்தை குளிக்கும்படிக்கு வருகிறார். இந்த பிள்ளையை தூக்குகின்றாள். Pharaoh's daughter is coming there to take a bath. She is lifting up the child. இந்த மோசேயினுடைய அக்கா தூரத்தில் இருந்து இதை பார்த்துக் கொண்டிருந்து இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நான் ஒரு பால் கொடுக்க கூடியதான தாயை அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்று பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கேட்கிறார். இவர் சொன்ன உடனே பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்கிறார். இவள் ஓடி போய் அந்த குழந்தையினுடைய தாயையே அழைத்துக் கொண்டு வந்து விடுகின்றார். பார்வோனுடைய குமாரத்தை இந்த குழந்தையை கொடுத்து இதை எனக்காக வளர்த்துடு என்று சொல்லி கொடுக்கிறார். இந்த குழந்தையானது மதர் ஃபீட் பண்ற வரைக்கும் தான் பெற்று தாயின் இடத்திலே வளர்ந்தது. நான் நினைக்கின்ற குறைந்தபட்சம் ஒரு 2 ஆண்டுகளாவது தன்னுடைய தாயின் இடத்திலே வளர்ந்திருக்கும். தாயினுடைய முகத்தை பார்த்து பழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மாத்திரம் தான். கூட பேசி அவ்வளவு ஒரு பெரிய உறவு அந்த குழந்தைகளுக்குள்ள இருந்திருக்காது. அதற்கு பிற்பாடு குழந்தையா இருந்ததான மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்கின்றார். மோசேயினுடைய வாழ்க்கையை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். We can divide the life of Moses into
three periods. 40 ஆண்டுகள் அவன் அரண்மனையிலே காணப்படுகின்றான். 40 long years he was in the palace. 40 ஆண்டுகள் அவன் தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே அவன் காணப்படுகின்றான். 40 years he was there in that house of his father-in-law. 3வது 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனுடைய ஜனங்களுக்காக தன்னை ஒரு ஊழியக்காரனாக அவன் அர்ப்பணித்துக் கொண்டான். And the rest of the third 40 years he surrendered himself as a servant of God to serve God for his people. இந்த மோசே வளர்ந்து வந்ததோ பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வளர்ந்து வருகின்றான். So you see here the way this Moses was brought up, he had is brought up in the king's palace. எகிப்து தேசத்தில் இருக்க கூடியதான ராஜா பார்வோன் அவனே கடவுள் என்று அழைக்க கூடியதான ஒரு சூழ்நிலை தான். And that the king of this Egypt, you know, that the Pharaoh, all the people would recognize him as a god. ராஜாக்கள் தங்களை கடவுள் என்று அவர்கள் அழைத்துக் கொண்டார்கள். And those days the kings would call themselves as a god. அவர்களுக்குள்ளே விக்கிரக வழிபாடும் கூட காணப்பட்டது. And there was even idolatry among the Egyptians. எகிப்து ஒரு தேவனை அறியாத ஒரு தேசமா இருக்கிறது. And this land Egypt, you know, did not know about the living god. அந்த தேசத்திற்குள் கர்த்தருக்கென்று உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் வளர்க்கப்படுகிறான். அவன் வளர்ந்து வருகிறதான காலத்திலே யெகோவாவை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்லி தருவதற்கு ஒருவரும் இல்லை. And as this Moses was growing up, there was not even a single person to teach him about Jehovah. பார்வோனுடைய குமாரத்தியோ அவள் தனக்காக இந்த குழந்தையை அவள் வளர்த்து வருகின்றாள். But see this Pharaoh's daughter, she is nurturing up this child for herself. வேத வசனத்தின்படி சகலவிதமான கலை சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவனாயிருந்தான். எகிப்து தேசத்திற்கு பட்டத்துக்குரியவனாய் இருக்கிறபடியால் எல்லா விதமான காரியங்களும் சொல்லி தரப்படுகின்றது. அவனுக்கு நல்லான கல்வி சொல்லி கொடுக்கப்பட்டது. யுத்தம் செய்யக்கூடியதான ஒரு முறைமையும் கூட அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாய் இருக்கக்கூடிய காலத்திலே அருகில் இருக்கக்கூடிய நாட்டின் மேல் அவன் யுத்தம் செய்து அந்த நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டிற்கு தன்னுடைய வளர்ப்பு தாயினுடைய பெயரை இடுகின்றான். ஏதோ ஒரு விதத்திலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு வளர்த்து வருகிறதான வளர்ப்பு பெற்றோர்களுக்கு உண்மை உள்ளவனாயிருந்தான். You see, this Moses was faithful to those parents who were bringing them up. 40 ஆண்டுகள் அவன் எகிப்து தேசத்திலே வளர்ந்து வந்தாலும் 40 years though he was there growing up in Egypt. எபிரேயரின் புத்தகம் 11 அதிகாரம் 24-25 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே Hebrews 11:24-25 பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்து and he hated to be called as a son of Pharaoh's daughter. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் and more than to enjoy the pleasures of sin for a season. தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இந்த வசனத்திலே பல காரியத்தை நாம் படிக்கின்றோம். We can learn so many things from this verse. அவன் வளர்ந்து வருகிற காலத்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்வது ஒரு புகழ்ச்சி தானே. And don't you think that it is a fame for him to be called as a son of Pharaoh's daughter? ஏழ வீட்டில் பிறந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? And you know what the children brought in poor homes think? ஒரு பணக்கார வீட்ல நம்ம பிறந்திருக்க கூடாதா? Oh, it would have been better had I been born in a ஒரு மினிஸ்டருக்கு குழந்தையா பிறந்திருக்க கூடாதா? Oh, had I been born as a son of a minister. ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ நான் ஒரு குழந்தையா பிறந்திருக்கோ அப்படி நினைக்கிறாங்க. And they would be thinking if only I had been born to the president or the prime minister of the country. ஆனால் தகுதி இல்லாமல் அரண்மனையிலே வளர்ந்து வருகிறான் மோசே. But see, without any worthiness, he is growing up in the palace. ஆனால் இவனோ பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுக்கின்றார். But you see, this Moses is hating to be called as a son of Pharaoh's daughter. பார்க்கறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, இவனா பார்வோனுடைய மகன், பார்வோனுடைய மகன் அப்படின்னு பேசுகிறாங்க. All the passers-by, they say, see, this Moses is Pharaoh's daughter's son. இவன் இதை தனக்கு ஒரு புகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளாமல் அதை வெறுக்கிறான் என்று நான் வாசிக்கிறோம். The Bible says that he did not think it to be praiseworthy, but he is hating that. இந்த புகழ்ச்சியை வெறுக்கிறானே, இந்த வெறுப்பு எங்கிருந்து வந்தது? Why he is hating this type of praise? அடுத்தது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என்று நான் வாசிக்கிறோம். And next we read rather than to enjoy the sinful pleasures for a season. எகிப்திலே சகலவிதமான செல்வங்களும் காணப்பட்டது. All takes up a
wealth and riches were seen in Egypt. எகிப்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை. There was no lacking at all in the whole of Egypt. ஆகவே தான் அக்காலத்தில் இருக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகள் and therefore those children of God in those days தங்களுடைய குடும்பங்களிலே தங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் குறை வந்ததோ தங்களுடைய குறைவான நேரத்தில் அவர்கள் எகிப்தை தேடி போனார்கள். When they had some personal need or the family need they would go all the way to Egypt to meet that need. வேதத்திலே ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமானால் ஆண்டவர் அவனை கானான் கொண்டு போய் சேர்க்கிறார். In the Bible you read about Abraham the Lord took him to Canaan. கானானிலே பஞ்சம் வந்த உடனே அவன் எகிப்து தேசத்திற்கு தான் ஓடி வருகின்றான். When there was a famine in Canaan then he came running to Egypt. யாக்கோபினுடைய குமாரர்களை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கும் போது we read in the word of God about the sons of Jacob. தேசத்திலே பஞ்சம் உண்டான உடனே அவனுடைய குடும்பத்தார் 70 பேர் எகிப்து தேசத்திற்கு வந்து அடைக்கலம் புகுகிறார்கள். So there was a famine in that land immediately 70 people of his family went for a refuge to Egypt. சுருக்கமாக சொல்லுமானால் எகிப்து என்று சொல்வது ஒன்றுக்கும் குறைவில்லாத ஒரு தேசம்தான். In brief we can say Egypt is such a country wealthy country without any want. ஆனால் மோசே என்ன செய்கின்றான்? You know what this Moses said? எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கிலும் more than all the treasures of Egypt தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கின்றான். He chose rather to suffer affliction with the people of God. எகிப்தினுடைய செல்வத்தை வெறுத்து விட்டான் துன்பத்தை தெரிந்து கொண்டான். He had hated the treasure of Egypt but he has chosen the sufferings of the people of God. இந்த செல்வத்தின் மேல் உண்டான வெறுப்பு அவனுக்கு எங்க இருந்து வந்தது? But the point is how he hated that treasure of Egypt. இந்த வெறுப்பை அவனுடைய உள்ளத்திலே யார் போதித்திருக்க வேண்டும்? Who had planted this hatred in the mind of the child? அரண்மனைக்குள்ள புகுந்து இந்த மோசே கிட்ட யார் அவ்வளவு சீக்கிரமா பேச முடியாது? Nobody could enter easily into this palace and preach about that old testament. ஏனென்றால் அவன் ஒரு இளவரசனாய் வளர்ந்து வருகிறான் அவன் இடத்துல யாரும் கிட்ட கூட சேர முடியாது. He was growing up as a prince of Egypt nobody can have approach to him. ஆனால் வளர்கிறதான காலத்தில் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட்டு தேவனுடைய ஜனங்களுக்காக அவன் ஓடி வருகின்றான். But as he was growing up into a man he hated all that he was running to suffer affliction with தேவனுடைய ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டானே இந்த அர்ப்பணம் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி உண்டானது? See, he yielded himself up completely for the people of God. How he could yield him up like that? அவன் குழந்தையாய் இருக்கக்கூடியதான காலத்தில் அவன் தாயின் இடத்தில் வளர்ந்து வருகின்றான். At that time when he was a baby that mother only was bringing him up. பார்வோனுடைய குமாரத்தை சொல்கிறார் எனக்காக வளர்த்திடு என்று சொல்கிறார். ஆனால் அவள் தாயோ அவளை கர்த்தருக்காக வளர்த்தார். அவளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தால் நீ ஒரு எபிரேய பிள்ளையாண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக நீ பிறந்தவன். இந்த ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தன தேசத்தில் இருக்கின்றார்கள். There as a bond servants in Egypt. ஆண்டவர் உன்னை கொண்டே விடுதலையாக்க போகின்றார். God is going to use you and you for the deliverance. அவனுக்கு தேவையான கற்பனைகளை சத்தியங்களை சொல்லி கொடுத்தாள். And she taught him the commandments and the statutes. ஆண்டவர் இந்த குழந்தையின் மேல் வைத்திருக்கிறதான நோக்கத்தை அந்த குழந்தை பருவத்திலே சொல்லி கொடுக்கிறார். When Moses was a small child she told the purpose and the plan of God concerning him. சின்ன வயசுல விதைச்ச விதை அவன் எகிப்தில் இருந்தால் அது அவனை விட்டு போகவில்லை. That seed that was sown in that young mind that did not depart from him even though he was உலகத்திலே சொல்கிறார்களே இளமையில் கல் என்று சொல்கிறார்களே. And the worldly people also say you learn while you are young. சிறிய வயதிலே ஒரு வார்த்தை சொல்லும் போது அது பசுமரத்து ஆணியை போல உள்ளத்திலே பதிந்து விடுமே. அவனுடைய தாயார் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்திலே புகுந்து விட்டது. 40 ஆண்டுகள் எவ்வளவு சொகுசா வாழ்ந்தாலும் அது அவனுக்குள்ளே இல்ல தாயினுடைய வார்த்தைகள் உள்ளே காணப்பட்டது. அருமையானவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி போதியுங்கள். Parents teach about your Lord your children. உங்கள் குடும்ப ஜெபம் நடக்கிறதான நேரத்திலே at the time of your family prayer வேதத்தில் இருக்கிறதான சில சம்பவங்களை சொல்லுங்கள். And narrate some of the incidents from the word of God. எத்தனையோ பக்திமான்கள் பரிசுத்தமான்கள் ஓடி முடித்தார்கள் அவர்களை பற்றி சொல்லுங்கள். And you speak about those godly saints who had finished their course speak about them. உங்களுடைய வார்த்தைகளானது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜீவியத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். And your words will be changing the life of your children. வேதத்திலே மற்றொரு மனுஷன் சாமுவேலை பற்றி நாம் படிக்கிறோம். Another person called Samuel we read in the word of God. அன்னாள் என்பவள் பிள்ளை இல்லாமல் காணப்படுகின்றாள். And is Hannah had no child at all. அவள் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கின்றாள். And she was making her supplication to the Lord. எனக்கு ஒரு நீ குழந்தையை நீர் தருவீரானால் இப்பனி you will give me a child. இந்த குழந்தையை நான் உமக்காக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறாள். And she said I will give
back the child to you. அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். God heard that the supplication of Hannah and God gave Samuel to her. இந்த சாமுவேலும் சில மாதங்கள் தன்னுடைய தாயின் இடத்திலே வளர்கின்றார். For some months, you know, this baby Samuel was in the company of the mother. அதற்கு பிற்பாடு தாய் தன்னிர்தான பொறுத்தனையின்படியே அவனை கொண்டு போய் சாமுவேலை தேவாலயத்திலே கொண்டு போய் விடுகின்றார். And after that, according to that vow that the mother had made, she took the child and left him in the temple of தேவாலயம் அப்படினு சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்? ஒரு பரிசுத்தமான இடம், பக்தியான இடம் அப்படி நினைக்கிறோம். When we say the temple of God, we assume that it is a holy sanctuary. நம்முடைய நினைவின்படி அது ஒரு பக்திக்குரிய ஒரு இடமாய் இருந்தாலும், even though according to our opinion it was a holy place, சாமுவேல் வளர்ந்த சூழ்நிலை மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. The situation in which Samuel was growing up was so evil and corrupt. அந்த ஆலயத்திலே ஏலி, ஆசாரியனாகிய ஏலியினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். And in that same temple, the children of Eli, the priests were there. அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வாசிக்கின்றோம். And the Bible says that those children, the sons, were wicked. They never knew the Lord. ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். And the Bible says that the children of Eli were the children of Belial. பேலியாளின் பிள்ளைகளின் மத்தியில் ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து வருகிறது. See that a small baby was growing up in the midst of the children of Belial. அந்த குழந்தை யாரை பார்த்து வளர்ந்துகிட்டே இருக்கும்? And looking at whom the child is to be growing. இந்த பையன்கள் எல்லாம் என்னென்ன பண்றாங்களோ அதை பார்த்து தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். Whatever the other children are doing, you know, this child will be watching and growing. நம்முடைய பிள்ளை ரொம்ப பக்தியா நம்ம வளர்த்திருப்போம். And we might have brought up our children in a godly way. என்னையோ ஒரு நாள் யாராவது ஒரு நாள் பசங்கள்ட்ட விளையாட அனுப்பி இருப்போம். And one day, you know, rarely we might have caused the child to mix up with அந்த பிள்ளைங்க என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுது அதெல்லாம் கேட்டுட்டு வந்து வீட்டுல வந்து அவன் பேசிக்கிட்டு இருப்பான். All the vulgar words, you know, of the other children, this child will learn and then speak it in the home. பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகளை உடனே பிடித்து விடுவார்கள். And see those words coming out from the fellow children, these children will pick up. இந்த சாமுவேல் பேலியாளின் பிள்ளைகளின் மத்தியிலே வளர்ந்து வருகிறார். Samuel, the child was growing among the children of Belial. வேதம் சொல்கிறது அவன் ஒரு பரிசுத்தவனாய் வளர்ந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். But the Bible says that he grew up as a holy man. இவன் பரிசுத்தவனாய் வளர்ந்தான் என்றால் இந்த வளர்ப்பதற்கு காரணம் தான் என்ன? How he could grow up as a holy man? What is the cause behind that? தினந்தோறும் அவனுடைய தாய் வந்து அவனுக்கு ஆலோசனை சொன்னாளா? Do you mean to say every day her his mother would come and give the counsel? தினந்தோறும் ஆலோசனை சொல்லல. No, not day by day she would meet him. வேதம் சொல்கிறது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள் என்று வாசிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை சின்ன சட்டை தச்சிட்டு வந்தாங்கன்னா எந்த நாள்ல வந்திருப்பாங்க? And once in a year she would come with a new small shirt. And which day? தாய்மார் சொல்லுங்க எந்த நாள்ல வந்திருப்பாங்க? பிறந்த நாள்ல வந்திருப்பாங்க. Yeah, that must have been the birthday. ஒரு சின்ன சட்டையை தச்சிட்டு வந்து குழந்தைக்கு போட்டு பார்த்துட்டு கொஞ்சிட்டு போயிருந்திருப்பாங்க. And she would have brought a small new shirt and put it upon the shirt. அந்த நேரத்தில் அவன் மழையிலே பேச்சின் இடத்துல தன்னுடைய தாயின் இடத்துல காரியத்தை எல்லாம் சொல்லியிருப்பான். And at that time, you know, he would have shared whatever he had seen to the mother. அம்மா அம்மா இந்த அண்ணா எல்லாம் இப்படி எல்லாம் செய்யறாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. And he would have said, see mommy, what this brother, elder brother is doing. அப்ப தாய் சொல்லியிருப்பா, இல்ல நீ ஒரு தலைவனா வரப்போறவ. The mother would have said, no, one day you will be the leader. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய் வரப்போகிறாய். And to the people of Israel, you would become a prophet one day. இந்த வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்திலே, பிஞ்சு உள்ளத்திலே கிரியை செய்தது. Yes, in that young mind, these words would have penetrated deep. சாமுவேல் முதிர்ந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறைபாடு கூட காணப்படவில்லை. Even in his old age, there was no mistake at all in the life of Samuel. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சாமுவேலை பற்றி அடுத்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். And if it is the will of God, in the next week I will tell you about this Samuel. இந்த சின்ன வயதிலே கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் வளர்த்தார்கள். So these small children, you know, they were bringing up them up after the godly manner. அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஏற்றதான போதனையை கொடுங்கள். Yeah, beloved parents, give the new nurture regarding God to the people. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீடு ஒரு சபை. And I tell you, your parents, your home is a church. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஊழியர்கள். And to your children, you are the servants of God. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு 10 நிமிஷமாவது, ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தரை பத்தி ஜெபத்துல எதையாவது ஒரு காரியத்தை சொல்லத்தான் வேணும். Every day, 5 minutes, 10 minutes, tell about something from the word of God to your children. அநேகர் செய்யறது என்ன? ஒரு அதிகாரம் பைபிள் படிக்க வேண்டியது, ரெண்டு பாட்டு பாட வேண்டியது, ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிட வேண்டியது. You know what many people do? They read a chapter, they sing a song, and they give the praise. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். You are going to create and make a godly generation. நாம் ஜீவிக்கிற காலங்கள் ஒரு பொல்லாத காலங்களாக இருக்கின்றது. Yeah, the time we are living is really a very wicked. இந்த பொல்லாத கால
காலத்தில் ஒரு ஆவிக்குரிய சந்ததி எப்படி உருவாக்குவது? How in this evil day a godly seed can be raised? கர்த்தரை பற்றியதான போதனைகளை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். You are giving them the teaching regarding the Lord. வேதத்தில் யோபை பற்றி நாம் படிக்கிற வேளையில் The word of God we read about Job. யோபினுடைய பிள்ளைகள் அடிக்கடி அவர்கள் விருந்து கொண்டாடி வந்தார்கள். And the children of Job you know very often they would have the feast. அந்த விருந்தானது முடிகிறதான நேரத்தில் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்துகின்றான். At the time of the closing of those feast days this father Job would be offering the sacrifices. ஏன் யோபு பலி செலுத்துகின்றான்? Why Job is sacrificing? இந்த விருந்தின் நாளிலே என்னுடைய குமாரர்கள் ஏதாவது கர்த்தரை துக்கப்படுத்தி பாவம் செய்திருப்பார்களோ. And Job would have wondered probably during the feast days my sons would have grieved the heart of God. தங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவன் பலி செலுத்தி இருக்கின்றான். And Job had offered the sacrifices with the intention that his children must be after the Lord. யோபினுடைய காலத்திலே ஆசாரியன் காணப்படவில்லை. And during the time of Job there was no priest. யோபே ஆசாரியனை போல இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்தி இருக்கின்றான். But this Job assumed the role of a priest and he offered the sacrifice. ஆகவே அவருடைய பிள்ளைகள் பக்திக்குரியவர்களாய் வளர்ந்திருக்கிறார்கள். And therefore his children grew up as a godly children. அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி ஒரு போதனையை கொடுங்கள். Yeah, beloved parents, teach about the Lord to your children. நீங்க முதலாவது வேதத்தை நல்லா படிங்க, அதுக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. First of all, on your part, you must learn the word of God very well, then teach your children. வேதம் சொல்கிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாமல். And the Bible says, parents provoke not your children. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக. But bring them up in the nurture and admonition of the Lord. சிலர் ஒருவேளை சொல்லலாம், நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கெட்டு போயிட்டே இருக்கிறான்னு சொல்லலாம். And probably you may say, whatever I say, see, my children are getting more. உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவார்களானால் கெட்டு போனதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். And supposing your children become corrupted, it is because of the parents. இப்படி சொல்றதான நேரத்தில் எத்தனை பெற்றோர்களுக்கு வேதனையா இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. I do not know how many parents are grieved when I say this. உங்கள் பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்வார்களானால் அதற்கு காரணம் நீங்கள் தான். Supposing your children are doing a wrong thing, you are responsible for that. நீங்கள் பக்திமான்களாய் இருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். Supposing you are God fearing, then wherever your children may be, they will know God, they will not be corrupted. அன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றித்தான் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். And Hannah poured out her heart in the presence of the Lord and brought up a child. ஆனால் இந்த அன்னாளின் மகனாகிய சாமுவேல் மோசமான இடத்தில் வளர்ந்தாலும் பக்திக்குரியவனாய் வளர்கின்றான். And see this baby Samuel, the son of Hannah, was growing up in a very wicked place, but he was growing up. நோவாவினுடைய காலத்தை பாருங்கள். But consider the time of Noah. அந்த காலத்திலே ஜீவித்ததான ஜனங்கள் மிகுந்த துன்மார்க்கராய் இருந்தார்கள். The people living in that generation, they were all very cruel, evil. அவர்கள் மிகவும் ஒரு மோசமான ஜனங்களாய் இருந்தார்கள். Yeah, they were very much corrupt. அப்படிப்பட்டதான ஜனங்களை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டார். God decided to destroy those corrupt people. துன்மார்க்கமான பட்டணத்தில் நோவா வசித்து வருகிறான். And in that wicked evil city Noah was dwelling. ஆனால் நோவாவினுடைய பிள்ளைகளை எந்த தப்பும் செய்யவில்லை. But the children of Noah did not do any blunder. அவர்கள் பக்திக்குரியவர்களாய் இருந்து அவர்களும் கூட பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று படிக்கிறோம். The Bible says that they were godly, they also entered into that Noah's ark. எங்க ஊர் மோசமான ஊர், அதனால தான் என் பிள்ளை இருக்கிறான் அப்படின்ற எல்லாம் கிடையாது. And because of the town is bad, our children are bad. No. ஆமா, வளர்ற சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால அப்படின்றதெல்லாம் கிடையாது. And because the environment is bad, my children are bad. பெற்றோர்கள் பக்திமான்களா இருப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய பாதைகளை விட்டு விலகி போக மாட்டார்கள். But if the parents are really God fearing, then your children will not err from the way. வேதத்திலே யாக்கோபை எடுத்துக்கொள்வோம். In the word of God we read about யாக்கோபை. ஆண்டவர் விசேஷமான ஒரு அழைப்பினால் அழைத்து அவனை தெரிந்தெடுத்திருந்தார். And the God you know chose Jacob with a special calling and called him. ஆனால் யாக்கோபினுடைய பிள்ளைகளுடைய முடிவை பாருங்கள். But consider the end of the children of Jacob. சிமியோனும் லேவியும் கொலைபாதகர்களாக மாறி போனார்கள். Simeon and Levi became murderers. சீனாள் கெட்டு போனாள் என்று படிக்கிறோம். And Dinah was corrupted. இளவயதிலேயே யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். But the Lord had chosen this Jacob at an young age. இந்த யாக்கோபினுடைய பிள்ளைங்க மூணு பேர் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? And why the three children of Jacob were corrupted? இவர்கள் கொலைகாரர்களாக மாறினதற்கு காரணம் தான் என்ன? And what is the reason that they became as murderers? இதற்கு காரணம் யாக்கோபு தான். And the reason was Jacob.
ஆண்டவர் அவனை பெத்தேலுக்கு அழைக்கின்றார் and God is calling him to Bethel அவன் சுக்கோத்துக்கு வருகிறதான நேரத்திலே but at the time when he reaches the Sukkot இந்த இடம் நல்ல இடம் அப்படினு சொல்லிட்டு அந்த இடத்திலே தங்கி விட்டார் he thought that the place to be fine and he stayed there இது ஒரு சமபூமியான இடமாய் இருக்கிறது என்று அங்கேயே அவன் தங்கி விட்டான் and he thought it to be a plain land and he wanted to dwell அங்கே there அங்கே கூட ஒரு வீட்டை போட்டு அங்கே குடி இருக்கின்றான் and he built a house and he dwelt there இந்த வீட்டை கட்டி அவன் குடி இருக்கிற நேரத்திலே பிள்ளை என்ன நினைத்தால் மகள் என்ன நினைக்கின்றாள் இனிமேல் நம்ம இந்த ஊர்ல தான் நம்ம குடியிருக்க போறோம் பக்கத்தில் இருக்கிறதான தேசத்தினுடைய பெண்களை பார்த்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திட்டா என்ன தப்புன்னு தான் போறான் தவறி போக வேண்டும் என்றதான ஒரு எண்ணத்தோடு போகவில்லை மற்றவர்களிடத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போகின்றாள் அவன் கெட்டு போய் தான் அவனுடைய பிள்ளை திரும்பி வருகின்றாள் and after being corrupted only Dina was returning இன்னொரு கெட்டு போனதை அவனுடைய சகோதரர்கள் அறிந்து கொண்டபோது and the moment the brethren came to know about தவறான ஒரு சூழ்ச்சி செய்து அந்த சீகேம் ஊராரை கொன்று போட்டார்கள் and they destroyed the people at Shechem by their craftiness இந்த காரியத்தை நினைத்து யாக்கோபு இதயத்திலே வருத்தப்படுகின்றார் and thinking about this Jacob was hurt in his heart இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்பாக என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே என்று சொல்கிறார் you have made my name stink in this place அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்திருப்பார் தெரியுமா you know what is the reply god would have given நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு சொன்னதான அந்த பெத்லகேமுக்கு பெத்தேலுக்கு நீ போ அப்படினு சொல்றார் and he would have said now just pack up and go to Bethel I have shown you பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்ததான குறைபாட்டுக்கு காரணம் என்ன and what is the reason for the blunders of the children ஆண்டவர் அவனுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிறார் god told him clearly நான் உனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு நீ போ என்று சொல்கின்றார் and he said go to that place where I appear to you ஏன் பிள்ளைகள் கேட்டார்கள் why the children got corrupt யாக்கோபு சுக்கோத்திலே தங்கி விட்டான் and he is not dwelling in sukkot அவன் சுக்கோத்திலே தங்க கூடியவன் அல்ல he was not meant to stay there அவனுக்கு தரிசனமான நேரத்திலே அவன் ஒரு பொறுத்தனையை செய்கின்றான் and at the time when god appeared to him he made a vow நான் தூணாகின இருத்திரதான இந்த கல் உமக்கு வீடாகும் என்று சொன்னான் and he said this pillar which I had planted here will become your temple பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் மறந்து விட்டபடியால் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிறது he forgot all that is the reason his children went away அன்பான சகோதரனே சகோதரியே beloved brother beloved sister நான் உங்களிடத்திலே பணிவோடு அன்போடு சொல்கின்றேன் with a lot of humility உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏதாவது கொஞ்சம் வழி தவறி போகின்றதோ supposing your children are going a little away from the truth பெற்றோர்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் parents please turn back into your past உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க இருந்தீங்க அப்படி எல்லாம் பாருங்க and how are you now how were you at that time பெற்றோர்கள் நினைக்கிறது என்ன you know what the parents think நம்ம காலத்தை முடிஞ்சு போச்சு பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படி நினைக்கறாங்க you say our time is going to be over யார் சொன்னது உங்க காலம் முடிஞ்சு போச்சேன்னு who said your time is over உங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது but your time are in the hands of the lord அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேரும் வரைக்கும் நம்ம பக்தியா ஜீவிக்க வேண்டியதா இருக்கு and we got to lead a godly life until the time we reach his kingdom உங்களுக்கு போராட்டம் வந்தா ஏதாவது ஒரு நீக்கு போக்கு உண்டாக்கிக்கறதா and if you have a struggle can you make a way of escape இன்னைக்கு अनेகர் நினைக்கறாங்க கல்யாணம்ன்றது உங்களுக்கு ஒரு லைசென்ஸ் நினைச்சுக்கறாங்க some people you know getting married is a licentious life ஏய் இப்படி செய்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறாங்க they say why did you do that he says I got married கல்யாணம் ஆயிடுச்சுனே இஷ்டம் போல ஜீவிக்கணும்னு அர்த்தமா because he got married can he lead according to his பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தவறு வரும்போது தட்டி கேட்பதற்கு பெற்றோர்களுக்கு என்ன வருகிறது and at the time of committing a mistake of the parents do not rebuke them நீங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இதயத்திலே வேதனைப்படுகிறீர்களே and you are now feel the felt hurt in your heart உங்களுடைய கடந்த காலத்தை எண்ணி ஆண்டவரிடத்தில் வருத்தப்படுங்கள் and thinking about your past life repent in the presence of உங்க வாழ்க்கையில உங்க வாலிப காலத்துல எந்தெந்த தவறெல்லாம் விட்டீங்கன்றது கர்த்தரிடத்தில் நன்றாக அறிக்கையிடுங்கள் when you were young people you whatever blunder you have committed feel for that and verse through this Jacob இந்த லேவி கோத்திரம் கர்த்தருக்கு ஆசீர்வாதமான ஒரு கோத்திரமாய் மாறி போனது later on this tribe Levi became a blessed tribe before the lord பெற்றோர்களுடைய வாழ்க்கை சரியாயிடுச்சுனா கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார் when the life of the parents become corrected then your children will be corrected by the lord உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான குறைபாடுகளுக்காக ஒரு நல்ல மனஸ்தாபப்படணும் துக்கப்படணும் அப்படின்றதுக்காக வேண்டிய சில மீறுதல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது yes there are certain transgressions you know
there are certain erring in your in the life of your children so that you may be corrected. மீண்டும் சொல்கிறேன், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்றவர்களாய் போகாதபடிக்கு அவர்களை கோபமூட்டாதீர்கள். So now I am repeating again, oh parents, do not provoke your children to wrath. அவர்களை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. But bring them up in the nurture and admonition of the Lord. அவர்களை கோபமூட்டாமல் பிள்ளைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். Do not provoke them to wrath, but lead them kindly. உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது எந்த பிள்ளையும் கட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. When you are loving your children, there is no way your children leave the way of truth. முடித்து விடுகிறேன். உங்கள் பிள்ளைகள் இடத்துல எப்படி அன்பு கூறுறது அப்படின்னு ஒரு ஒன்னு ரெண்டு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். So one or two things to show you how you can actually show affection to your எல்லா பெற்றோர்களுக்கும் அவசியமான ஒரு காரியத்தை தான் சொல்றேன். This is something you know very important. உங்க பிள்ளைகிட்ட நீங்க எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்றத சொல்ல வருகிறேன். I want to tell you how you can show your love and affection to your children. ஒன்று, முதலாவது உங்கள் பிள்ளைகள் இடத்துல நீங்க அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புவீர்களானால், So first of all, if you are intending to show affection and love you to நீங்க அவங்ககிட்ட ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது, உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை மற்ற பிள்ளைகளோடு கூட ஒப்பிடக்கூடாது. At the time when your children are doing something wrong, never compare your children with the others. அவன பாரு அவள பாரு அப்படின்னு ஒப்பிட்டு பேசக்கூடாது. Never say, look at that girl, look at this boy. அவன் பாரு எவ்வளவு நல்லா படிக்கிற, நீ என்னடா மக்கா இருக்கிற அப்படின்னு சொல்லு. And don't say, see how studious he is, why are you so dull? இந்த வார்த்தை அவனுடைய மனதை ரொம்ப தச்சிரும், ரொம்ப வேதனைப்படுத்திடும். And this word, you know, will spoil that the mind of that child. ஒரு அடி அடிச்சிட்டா கூட பிள்ளைகள் தேங்க்யூ வாங்க, யாரையாவது கம்பேர் பண்ற நேரம் ஒத்துக்கவே மாட்டான். And you beat your child, the child will bear it, but you compare it with others, they cannot. பெற்றோர்களுக்கு இது விளங்கிக் கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். And for your parents to understand it, I tell you one thing. உங்க புருஷனே உங்கள்ட்ட வந்து, நீ என்ன அழகா இருக்கற, அவங்க நல்லா இருக்காங்கன்னு ஏத்துக்குவீங்களா? உங்க புருஷன் உங்களிடத்துல வந்து, நீ என்ன அழகா இருக்கற, அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? Your husband tells you as a wife, see what, how do you look, look at that woman, how beautiful she is, will you accept? அல்லது உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே? And supposing there is a problem in your house, then who will want the responsibility? மனைவி வந்து சொல்றாங்க, ஏங்க உங்களை கட்டினேன், முன்னாலேயே ஒரு ஆள் எங்களை கேட்டாங்க, அவரை கட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு கோட்டீஸ்வரனா இருந்திருப்பேன்னு சொன்ன ஏத்துக்குவீங்களா? And supposing the wife says, why at all I married you, other person you know came as an alliance to me, I did have been better, I got married to him. உங்க வாழ்க்கையை இன்னொரு நபரோடு கூட ஒப்பிடும்போது அது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இல்லையா? When you are comparing yourself with the other individual, you are not able to digest. உடனே என்ன சொல்றோம், போ அங்கேயே போ. உங்களுடைய பிள்ளைகளுடைய மனது ரொம்ப புண்பட்டு போய்விடும். எவ்வளவு மக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களோடு கூட ஒப்பிடாதீங்க. So your child may be dull, it may be wicked, but never compare your child with the rest of the children. உற்சாகமூட்டும் வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி அவர்களை தட்டி விடுங்க, நிச்சயம் அவர்கள் எழும்பிடுவாங்க. And say the words of encouragement to your children and give a nice tapping and then they will rise up. மூன்றாவது, உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறதான நேரத்தில் அதை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. And thirdly, at the time when they are, your children are doing some mistakes, don't tell it to others. நம்ம விசுவாசிங்க செய்யற தப்பு என்ன, மைக்கை பிடிச்சிட்டு சபையிலேயே சொல்லிடுறது. And you know the mistake of our believers, they hold the mic and tell it open. என் பையன் ரொம்ப மோசமானவனா இருக்கான், அவனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். And my son is so bad, why don't you please. நான் கேக்குறேன், இங்க இருக்கிற எந்த பிள்ளை தான் ஒழுக்கமா இருக்கு? I ask you, which child here is really. அதாவது அவங்க பெற்றோர்களிடத்துல பண்ற குறும்ப பண்ணிட்டு தான் இருக்கு. Yes, all of them are naughty in their home before the parents. பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த தவறை யாருக்கும் சொல்லாதீங்க. வேணும்னா நம்பிக்கைக்குரிய நல்ல முதிர்ந்த ஜனங்களிடத்துல சொல்லுங்க, ஊழியக்காரர்களிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்க. இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்னு கூட சொல்லுங்க, அதுதான் நல்லது. And you can tell the servants of God so that they may pray. You can tell it to the experienced believers. I'll also tell them not to disclose it to others. அவர்களுக்குள்ள குறைகள் இருந்தாலும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகமூட்டிட்டே இருங்க, அவங்களுடைய வாழ்க்கை மாறி போய்விடும். There may be shortcomings in the life of your children, but encourage them. Speak those words. They will get changed. அதே நேரத்தில் தவறு செய்யும் போது அந்த பிள்ளைகளை நீங்க கண்டீங்க. But at the same time when they are doing the wrong thing, you just rebuke them. சிலர்
கண்டிக்க விரும்புறது இல்ல எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிறாங்க some people you know they don't want to correct them but they are simply அடிக்கிறதுக்கு பதிலா எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டறாங்க keep on abusing the children வேதம் சொல்லுது அடின்னு தான் சொல்லுது திட்ட சொல்லல and the bible says you can beat him with a rod நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு திட்டறீங்களோ அவங்களுக்குள்ள இருக்கறதான உள்ள இருக்கிற ஒரு பவர் வன்மை அவங்களை விட்டு போய் விடும் so the more you abuse rebuke then that the power inward will go away அதே நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நண்பர்களாகவே காணப்படுங்கள் at the same time be friendly with your children உங்க பிள்ளைங்க உங்களுக்கு குழந்தைகளாக இருந்தாலும் and your children maybe yeah they are your children நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இடத்திலே ஒரு குழந்தை போல இல்லாம ஒரு நண்பர்களை போல நீங்க நினைக்கணும் and you must consider your children as your own friends இதெல்லாம் எங்க பைபிள்ல இருக்கு அப்படினு சொல்லி கேட்க கூடாது and you should not ask me are there in the word account இந்த பொதுவான காரியத்தை நீங்கள் செய்யும்போது தான் பிள்ளைகள் இடத்திலே நீங்க அன்பு செலுத்த முடியும் when you do all these common things you are showing affection உங்க பிள்ளைங்க எப்போது உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் your children will be coming round and round you அப்ப உங்க பிள்ளைகள் இடத்திலே அன்பு செலுத்த ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் and therefore each parent should know how to show affection to the children பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு தகப்பன் தாய் மட்டும் அல்ல அவங்களுக்கு ஒரு நண்பர்கள் என்பதை மறந்திர கூடாது and the parents are not only father and mother to the children but they must not forget they are at the same time ஒரு குறிப்பிட்ட பிராயத்துல பாருங்க ஸ்கூல்ல என்னென்ன நடந்துச்சோ எல்லாம் பிள்ளைங்க வந்து நமக்கிட்ட சொல்லும் see the time will come your children will share what happened during that school time சில தவறான காரியத்தையும் சொல்லும் சில நல்ல காரியத்தையும் சொல்லும் they will be telling both the good and the bad things that happened in the school தவறான காரியத்தை சொன்னவன போட்டு ரெண்டு அடி அடிச்சு இப்படி எல்லாம் செய்யாதன்னு நாம் சொல்ல கூடாது but at the time when they tell the wrong thing don't beat them and say don't வைராக்கியம் என்ற பேர்ல உடனே அடிச்சிடுவீங்க மெய்தான் and it is because of your zeal do not beat them என்ன நடக்கும் தெரியுமா அதற்கு பிற்பாடு if you do that what will happen அம்மா கிட்ட சொன்னா அடிப்பாங்கன் ரகசியத்தை சில காரியத்தை மறைக்க ஆரம்பிப்பார்கள் and they will be hiding that as a secret because they for fear of என்றைக்கு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரகசியம்னு வருதோ அன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கீழேనికి போயிட்டே இருக்கும் and at the time when this secrecy you know is coming in the life of a child he is going away தீமையான ஒரு காரியத்தை சொன்னா கூட தட்டி கொடுத்து கேட்டுகிட்டே இருக்கணும் and even if they tell an evil thing just give a pat and listen அதற்கு பிற்பாடு அன்போடு அந்த காரியத்தை பரிவோடு அவங்களுக்கு புத்தி சொல்லி அப்படி செய்ய கூடாதுன்னு சொல்றோம் and after that lovingly affectionately you tell them don't do that அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியமா இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சொல்லாம செய்ய மாட்டாங்க and whatever be the serious thing they do evil without telling the parents they won't do that அவர்கள் வாலிபர்களாகிற காலத்துல எத்தனை பேர் அன்பான வார்த்தைகளை வந்து பேசினாலும் and when they are youth you know so many people may speak lovingly to them இந்த பூமியில என்ன அதிகமா நேசிக்கிறது என்னுடைய பெற்றோர்கள் தான் அப்படிங்கற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டாகும் and they will have that impression that my parents only love me so much இன்றைக்கு அநேக கெட்டு போகிறதான வாலிபர்களை பாருங்கள் and look at those corrupt young men these days அவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரே காரணம் என்ன and what is the only reason they say எங்க வீட்ல போனா அன்பு இல்ல என்று சொல்றாங்க they will say love is lacking in my home ஆகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போய் விடுகின்றது and that is the reason the children's life is corrupt மற்ற நான்கு காரியத்தை பேசுவதற்கு ஏற்ற சமயம் இல்லை we do not have enough time to speak about the other four aspects பிதாக்களே உங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூருங்கள் oh fathers love your children கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக bring them up in the nurture and admonition of அருமையானவர்களே ஒரு நல்ல தலைமுறையை நாம் உருவாக்க கூடியவர்கள் நாம் yes beloved people we are responsible to bring ஒரு பக்திக்குரிய ஒரு சந்ததியை உருவாக்க கூடியவர்கள் நாம் a godly generation we can create ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்க கூடியவர்கள் நாம் holy generation we can nurture up ஏதோ பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஒரு கல்வியை கொடுக்கிறது அல்ல it is not that feeding your children and making them ஒரு பக்திக்குரிய சந்ததியை உருவாக்கி அவர்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு bringing them up a godly generation and take ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் you want me god has given this type of responsibility ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேளுங்கள் and you pray to the lord and ask ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கேற்றதான ஞானம் வேண்டும் என்று கேளுங்கள் you say lord give me that wisdom to bring up my children சிம்சோனுடைய பெற்றோர்கள் கேட்டார்கள் அல்லவா and did not the parents of Samson ask God இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் how are we to guide our children how are we to bring them up கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான் and the angel of the lord told நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார் you ask the lord will teach you ஆண்டவரே என் மகனை நான் எப்படி வளர்க்கணும் lord how am i to bring up my என் மகனை நான் மகளை
நான் எப்படி நடத்தணும் God how am I to guide my எனக்கு போதி என்று சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார் He said teach me Lord the Lord will teach you உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை பாதையை விட்டு அவர்கள் தவறி போகிற நேரத்தில் Then your children will not go away from the word of God அதற்காக அதிக வேதனை படாதிருங்கள் And do not feel hurt over கர்த்தருடைய கரத்திலே ஒப்படையுங்கள் Entrust yourself in the hand of God வேதம் திக்கற்றவர்களாக போகும் உன் பிள்ளையை கர்த்தரிடத்தில் ஒப்புவி And when your son or daughter is going astray commit it into the hand of God கர்த்தர் உன் பிள்ளைகளை காப்பாற்றுவார் When the Lord will protect you எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பாதைகளை விட்டு விலகி போகிறார்களோ And whichever children are going away from the sight of God உங்களுக்கு வேதனை படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க When they are grieving and hurting you entrust them into the hands of God கர்த்தர் பொறுப்பெடுப்பார் The Lord will take care இன்றைய நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் இன்றைய நாள் முதற்கொண்டு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஆண்டவரே எனக்கு போதகராய் இருந்து போதியும் என்று கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைபாடுகளை ஆராய்ந்து பாருங்கள் சகோதரனே ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை நீ பெற்றெடுத்திருக்கின்றான் அதை பக்தியாகவே நீ வளர்ப்பது உன்னுடைய கடமையா இருக்கிறது bring it up as a godly generation பெற்றெடுத்த தாய் என்று உன்னுடையதில் உரிமை பாராட்டிக் கொண்டிருக்கலாம் and you are claiming that you have begotten your child as a mother ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ வளர்க்கிற தாயாய் இருக்கின்றாய் but the lord is saying you are only a nursing mother பிள்ளையை எனக்காக வளர் என்று சொல்கின்றார் and god is saying bring up the child for me கர்த்தருடைய சமூகத்திலே முடங்கால் படியுங்கள் let us kneel down in the presence of god 2 நிமிடம் மட்டும் எல்லாரும் முடங்கால் படியுங்கள் all of you who can please உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்படையுங்கள் let us see your children அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுப்பார் the lord will take care of you அவருடைய பிற்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார் the lord will take care of the later life அவர்கள் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய தயவுள்ள சமூகம் கூட இருக்கும் and wherever they are the kind presence of the lord வருங்காலத்திலே சபைக்கு தூணும் சத்தியத்துக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் in the future they will be the pillar of the church பக்திமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுவார்கள் they will be changed as the saints of god ஜெபிப்போமாக ஜெபிப்போமாக let us pray now hallelujah Ame Ame தேவனாவியால் நடத்தப்பட்டோராய் தேவனின் சுதராய் வளர்ந்திடுவோம் தேவனின் ஆவியால் நடத்தப்பட்டோராய் தேவனின் சுதராய் வளர்ந்திடுவோம் தேவனின் சித்தமே தேகத்தில் செய்துமே தேவனின் ராஜ்யத்தில் கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடாதீங்க And don't think the meeting is over. Don't try to leave the hall. ஒரு ரெண்டு நிமிஷம் உருக்கத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Yes, just 2 minutes with a broken heart. Pray for your child. ஆண்டவரே, அந்த பிள்ளையை நீர் கொடுத்தீர். Your Lord, you only gave that child to me. இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும். And please change, Lord, the problems seen in the life of my child. உலகத்தினுடைய ஆசாபாசத்தை மாற்றி போடும். And take away, Lord, the lust of this world. உலகத்தினுடைய வேஷத்தை மாற்றி
போடும். And please the Lord take away the passion of this adultery. அவருடைய இருதயத்துக்கு காவல் வையும். And set a watch upon their heart. அவருடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்தும். And establish Lord their going. அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும் என்று கர்த்தருடைய கரத்திலே ஒப்படையுங்கள். And say keep them Lord safely. Enter them in the hands of the Lord. நீங்கள் ஒப்புக்கொடுப்பதை பொறுத்து கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். And as you enter that your child into the hand of the Lord will take care and it's not going. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை பொறுத்து கர்த்தர் அந்த பிள்ளைகளை மாற்றுகிறார். Even the way in which you pray for your child, the Lord is going to change your child. எவ்வளவு ஒரு மோசமான நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்க பிள்ளையை ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா மாற்றுவார். Oh, your child may be in a very wicked way, but the Lord will change that child as a servant of God. எந்த பையனை எந்த பிள்ளையை நீங்க மோசம்னு நினைக்கிறீங்களோ, and that the child whom you think to be very evil, அவர்கள் கர்த்தருக்கு உரியவர்களாய் மாறப்போகிறார்கள். They are going to become the servants of God. கர்த்தர் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். And the Lord is going to use them mightily. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். Pray, pray. Hallelujah. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர 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 ஆமே. புயவன் தன் களிமண்ணை நமக்கு தேவையான ஆலோசனை.